இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு வழக்கம் போல முக்கியமான காரணம் என் நண்பன் சந்தானம் தான். நான் சந்தானம்கிட்ட கேட்டேன், சந்தானம் அடுத்த படம் என்ன அப்படின்னு. பெங்களூர் டைரக்டர் நான் வந்து பரத்கிட்ட சொல்லிடுறேன், நீ வந்து அவன்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு. அப்போ நான் பரத்கிட்ட கேட்டேன், பரத் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மூணு நாளில் ஃபோன் அடித்தாப்புல. ஆனால் இந்த மாதிரி டேரக்டர் பேசிட்டுனா அவங்களுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்றதை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பரத் உனக்கு நன்றி, பரத் வந்திருக்கியாங்கன்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் கண்ணாடி கேட்டு பார்க்கும்போது தெரியும். எங்கடா அடே எங்கடா ஏவா ஸ்டைலாக இருக்குண்ணா இருக்கனாலே அந்த ஆனால் படம் ஸ்டைலாக இருக்கும், படம் ஸ்டைலாக இருக்கும். ஹீரோவை பார்க்கும்போது ஹிந்தி நடிகர் மாதிரி இருப்பார். எல்லாருமே அதில் உள்ளவங்க காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெரைட்டியாக தான் இருக்கும். நம்ம தம்பி ராமையான காஸ்டியூம்லாம் பார்த்தாலே அவர் டைலாக் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் காஸ்டியூம் பார்த்தோன்னா சிரிப்பு வரும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். சரி, எனிவே நம்ம கண்டதை பேசி டைமை வேஸ்ட் பண்ணோம்னா, ஏன்னா நம்ம வந்தது இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான், வந்த வேலையை பார்த்துருவோம். இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு. அவரா கை தட்டிட்டீங்க, கண்டிப்பா பாப்பமான இந்த படம் கிட்டு. இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. இந்த சந்தானம் விடாம கேட்டு, இது ஜக்கு, இது கிக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன், இது ஜக்கு, இது கிக்கு, நீங்க மக்கு. ஆமாமா, அதனாலதான் நீங்க வந்து ஓப்பனிங்ல பேசும்போது பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஆட விட்டுட்டாங்க. எனிவே இது ஜக்கு, இது கிக்கு, இது ஜக்கு, இது கிக்கு. குளிக்க வேணும் ஜக்கு சந்தானத்தோட கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு வர ஒன்னாம் தேதி கிக்கு, குளிக்க வேணும் ஜக்கு பிரசாந்த் ராஜ் சார் கிக்கு. மைக் ஆஃப் பண்ணு, மைக் ஆஃப் பண்ணிட்டதே. அண்ணா அப்படியே ஒரு கைட்டட்டு கொடுத்துறானாங்க, இருமா இருமா கண்டட்டுக்கு வரேன் இருமா. நமக்காக 2500 பேர் பிரஸ் வெயிட் பண்றாங்கல்ல. இந்த நிகழ்ச்சியை வந்து இதுக்காக நான் பயன்படுத்தி இருக்கிறதுல உங்களுக்கும் பிரயோஜனமாக தான் இருக்கும் சார். பிரசாந்த் சார், இதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். நேற்று வந்து நான் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அது என்னன்னாக்கா, நம்ம பவுன்சர்ஸ் எல்லாம் நல்லவங்க தான், ஓகே தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ரசிகரை போட்டு அடிச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, எந்த ஒரு நடிகருமே ரசிகன் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து பூர்த்திப்படுத்தவே முடியாது. பவுன்சர்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு, நானும் உங்களில் ஒருத்தனா தான் கேட்குறேன். இப்போ எனக்கே வந்து ரசிகர்கள் சில பேர் சில தொல்லைகள்லாம் கொடுப்பாங்க. சில நிகழ்ச்சிகளில் வந்து என்னோட ஆணுறுப்பை கூட அனுப்பிட்டாங்க தியேட்டர் வாசலெல்லாம். ஸோ இப்படிலாம் சில சொன்னாங்க, காமெடியாக சொல்ல சீச்சை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட நடந்து இருந்தாலும் அவங்க அந்த ரசிகர்கள் அந்த ஸ்பாட்டில் என்ன ஒரு தப்பு பண்ணாக்க, பவுன்சர்ஸ் நீங்கள் அப்படியே கூட்டின் போய் வெளியில் விட்டுருங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதே வந்து ரசிகர்களை நம்பி தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ப்ரொடியூசர் வந்து கோடிக்கணக்கில் பணம் போட்டாலும், ஹீரோவோ ஹீரோயினோ எவ்வளோ பெரிய பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அந்த ரசிகர்கள் இருந்தால் தான் அந்த நிகழ்ச்சி வந்து சூப்பர் ஹிட் ஆகும். பணமும் அதே மாதிரி தான், ரசிகர்கள் இருந்தால் தான் சூப்பர் ஹிட் ஆகும். ரசிகர்களை நம்பி தான் சினிமாவே இருக்குது, உண்மையா இல்லையா சார்? அதனால பவுன்சர்ஸ் தயவு செஞ்சு யாராவது தவறு செய்தால் அவங்களுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க சார்பாக இனிமேல் யாராவது தவறுகள் செய்தால் பவுன்சர்ஸ் தயவு செஞ்சு அவங்க மேலே கை வைக்காதீங்க, அப்படியே கூட்டின் போய் வெளியில் விட்டுருங்க, சரிங்களா? இல்லை அவங்க எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறாங்களா, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாரோ
அவங்க கிட்ட சொல்லி அவங்கள வெளியே தப்பாட்டேன். ஏன்னா நேற்று வந்து ஒரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அடிச்சது, அது வந்து வீடியோலாம் வெளியாகி இப்போ சப்போஸ் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ல போய் உட்காந்துட்டாங்க, ஒரு மறியல் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது காலேஜுக்கும் கெட்ட பேரு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருக்குமே அது கெட்ட பேர் தான் வரும் இல்லையா? அதனால தயவு செஞ்சு பவுன்சர்ஸ் இந்த வேலைகள் செய்யாதீங்க. நானும் வந்து இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் அப்படின்னா அது பண்ண உங்களில் ஒருத்தனா தான் சொல்கிறேன் சரிங்களா? ஏன்னா அந்த விஷயம் வந்து இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்தாங்க, அது வெளியில் வர்றது ரொம்ப லேட் ஆகும். இப்போ பாருங்க அந்த அடித்த விஷயம் தான் வந்து வெளியில் இந்த காற்று மாதிரி அப்படியே பரவிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம பத்திரிகையாளர்கள் கூட ஒரு ஒரு மனக்கசப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. உண்மையா சார்? சார் உண்மையா இல்லையா? அவங்களே அமைதியாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு கவுன்சிலர்ஸ், நான் உங்களுடைய நண்பனாக தான் சொல்கிறேன், இனிமேல் யாராவது பிரச்சனைகள் பண்ணாங்க அவங்களை தூக்கி போய் அப்படியே வெளியில் போய் போட்டுருங்க சரிங்களா? அடிச்சு தப்பு